வறுமை தீர என்ன உபாயம் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தலைவன் பார்க்கறான், ஓம் அகத்தீசாய் நம்மன்னு சொல்லு, 9 கோடி பேர் பார்க்கறான், உன் வறுமையை தீர்ப்பான், மன உழைச்சி தீரும், மாம்பியார் கொடுமை தீரும், நாத்தன கொடுமை தீரும், கொடுமையான வறுமை தீரும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நிம்மதி பெற்றுக்கொள். எந்த மனசில் சாந்தம் இருக்கோ அங்கே ஆரோக்கியம் இருக்கும். சாந்தமே இல்லாமல் போது ஆரோக்கியம் எப்படி இருக்க முடியுமா? சாந்தம் தருவது யாரு? சாந்தம் பெறுவது, மன அமைதியை பெறுவது என்ன கடைசரக்கா? வாங்கவே முடியாது. ஒரே ஒரு வழி பக்தி தான். அதுவும் ஆசான் திருவருளாக இருக்க வேண்டும். திருவடியை பூஜை செய்தால் நிச்சயம் சாந்தம் வரும். சாந்தம் உள்ள உடம்பு சாந்தம், மனம் சாந்தம் இருந்தால் உடம்பு ஆரோக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் இருந்தால் இடி ஆயில் வரலாம். ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் இருந்தால் மலைச்சிக்கல் இருக்காது, நிம்மதி இருக்கும். சாந்தம் தருவது அகத்தீசன். ஆகவே இதையெல்லாம் உடம்பை பற்றியும் உயிரை பற்றி அறிந்தவன் எடுக்கிற முடியவா? ஆகவே நீ நாம் எல்லாம் வித்தகனாக வாழ வேண்டும், பெரிய ஒரு ஆசி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும். ஆகவே குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தாயுடைய தன்மை பொறுத்துதான் குழந்தைகள். கர்ப்ப காலத்தில் மனம் பயந்துக்கிட்டு இருந்தால், அச்சமும் மீதி இருந்தால் அந்த குழந்தைக்கு நடுக்கம் இருக்கும். எதை பார்த்தா நடுங்குவான், பிள்ளைகள் நடுங்கும். என்ன காரணம்? தாய்க்கு தைரியம் இல்லை. என்ன காரணம்? பக்தி இல்லை. இந்த காலத்து என்ன செய்யறான், குழந்தை கர்ப்பத்திற்கும் போது புலால் உணவு சாப்பிடுவாங்க, உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி. புலால் உணவு உயிர் கொண்டு சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு என்னாகும்? கொடூரமான என்னென்னா இருக்குமே தவிர சாந்தம் இருக்காது. கர்ப்பம் தரிக்கிற பெண்கள் புலால் உணவை மறுத்து இயற்கை உணவு சாப்பிட வேண்டும். இயற்கை உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன சாந்தம் இருக்கும். அந்த காலத்தை கர்ப்பம் தெரிவித்தால் அந்த குழந்தை சாந்தம் இருக்கும், பண்பு இருக்கும், அறிவு இருக்கும், சிறந்த கல்வி இருக்கும், நல்லா அப்படி இருப்பான். ஆகவே தாயுடைய தன்மை பொறுத்து பிள்ளைகள் இருப்பதனாலே அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்ல, அதுதான் சதுர்பாடோடையன்னு சொல்லுவான். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? புலால் உண்ணாதே, கர்ப்ப காலத்தை புலால் உண்ணாதே, சாந்தமாக வைத்துக்கொள். கர்ப்ப காலத்தை அதிகமாக டிவி பார்க்காதே, மணிக்கணக்கம் டிவி பார்க்காதே. கர்ப்பம் தரித்த உடனேயே நமக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், மகள் பிறக்க போறாள், அல்ல அறிவுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். ஆசாண்ட ஆசானை நினைத்துக்கொள். அதிகமாக டிவி பார்ப்பது, மனசை சாந்தப்படுத்திக் கொள்ளாது இருப்பது, பல பிரச்சனை போட்டு வாழ்த்திக்கிட்டு கூடாது. நிசப்தம் சாந்தமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தை சொல்லுவான், கர்ப்ப காலத்தில் எதையும் பேசாதே, சாந்தமாக இருக்குன்னு சொல்லுவான். கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவான். கவலைப்படாமல் இருக்குன்னு சொல்லியே 12 மணி 1 மணி டிவி பார்க்குறே, நீ எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? வந்துருமே மலைச்சிக்கல். மலைச்சி இருக்கும்போது குழந்தையை பாதிக்கமல்லவா? கவலைப்பட்டால் குழந்தையை பாதிக்கமல்லவா? ஏன் பயப்படுகிறாய்? பயம் இருக்கக்கூடாது, சாந்தம் வேண்டும். இதை யார் யார் சொல்லி தருவான்னா பெரியவர்கள் சொல்லி தருவான். யார் சொல்லுவான்? புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள். ஏம்மா போட்டு மாதம் 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு, கர்ப்பம் வந்துருக்கு, இப்போ மாதம் போல் தான் இருக்க, மனசை போட்டு வாட்டிக்காதே, சாந்தமாயிரு. பெரியவங்க நூல் எடுத்து படி, அருப்பா எடுத்து படி, திருக்குறள் எடுத்து படி, பெரியவங்க நூல் எடுத்து படி, மனசு சாந்தமாக எடுத்துக்க, நேரம் எடுத்து தூங்கிக்க, நேரம் எடுத்து சாப்பிட்டுக்க, பம்பு வளர்க்கிட போய் பேசாதே, நல்ல புஸ்தத்தை படி, உணர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய படிக்காத, மனசை ஆரோக்கியப்படுத்திக்க, நாமத்தை சொல்லு என்று நாங்கள் சொல்லி தரணும். அப்படி சாந்தம் உள்ள மனசை சாந்தப்படுத்திக்கலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.